பேரதனை பல்கலைக்கழகத்தில் இன்று இருக்கக்கூடிய தத்துவவியல் பீடத்தின் ஒரு விரிவுரையாளராக இருக்கின்ற டாக்டர் முஃபிசால் அவர்கள் இன்று இந்த ஆர்க்கியோலஜிகள் சம்பந்தமான, அதாவது ஜியாரங்கள் மற்றும் இலங்கையிலுடைய முஸ்லிம்களுடைய புராதன தொன்மை சம்பந்தமாக பேசுவதற்காக அடுத்ததாக இங்கே உங்கள் முன் வருகை தர இருக்கின்றார். அவரை அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, ஏனைய சகோதரர்களே, வெளியூர்களிலிருந்து வந்திருக்கின்ற எல்லா நலன் விரும்பிகளுக்கும் இந்த நிகழ்வு சரியாக இடம்பெற வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்திற்காக நாட்டின் பல பாகங்களிலிருந்து வந்திருக்கின்ற புத்திஜீவிகள், உலமாக்கள், ஏனைய அனைவருக்கும் எனது அன்பு கனிந்த அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையில் இந்த சபையை பார்க்கின்ற போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. பல்கலைக்கழகங்களில் மாணவர்களுக்கு கற்பிப்பதோடு சில ஆய்வு நடவடிக்கைகளுக்காக கிராமங்களுக்கு செல்லுகின்றோம். அங்குள்ள மக்களோடு பழகுவதற்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது. ஆனால் இப்படியான பெருந்தகைகள், கண்ணியமிக்கவர்கள் அமர்கின்ற சபையில் பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது குறைவு. அதற்காக, இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் இங்கு ஒரு அதிதியாக இருக்கிறவர் ஒரு பேராசிரியர், அதே போன்று பல வைத்தியர்கள், பல துறைகளில் உள்ளோர் இதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று பல பிரதேசங்களிலிருந்து மிகவும் கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் வந்திருக்கிறீர்கள். சிலர்களை கனவுகளில் காண வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் கூட இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள். மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம். உண்மையில் எமது சமூகம் மூன்று வகையான கட்டமைப்புக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். ஒன்று உலமாக்கள், அதே போன்று புத்திஜீவிகள், அதே போன்று பணக்காரர்கள். இந்த மூன்று குழுவினரும் ஒரு முக்கோண அடிப்படையில் நாங்கள் இணைக்கப்பட வேண்டும். அவ்வாறு இணைக்கப்படுகின்ற போதுதான் ஒரு முஸ்லீம் சமூகம் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த நாட்டில் வாழ்வது மட்டுமல்ல, இந்த நாட்டில் பல வெற்றிகளை கொள்வதற்கான வாய்ப்பும் எங்களுக்கு இருக்கின்றது. அது உங்களுக்கு நான் இவ்விடத்தில் கூறுகின்ற ஒரு செய்தி. ஆனாலும் எனக்கு இந்த நிகழ்வில் தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு இந்த முஸ்லீம்களின் புராதனங்களை அல்லது இந்த சூபித்துவ மரபில் புராதனங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் அல்லது அதனை நாங்கள் எவ்வாறு பராமரிக்க வேண்டும் அல்லது பாதுகாக்க வேண்டும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே தலைப்புக்கு பொருத்தமான சில விடயங்களை உங்களுக்கு கூறலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் நாங்கள் ஒரு நீண்ட பல்வேறு நபர்களும் பேசும்போது குறிப்பிட்டார்கள், டாக்டர் ரிஷி குறிப்பிட்டார், அதாவது மெய்யலில் பேசப்படுகின்ற மத்திய காலம் ஒரு இருண்ட காலம் ஐரோப்பிய மரபில். அதே போன்று இலங்கை முஸ்லிம்களுக்கும் எங்களது நாட்டில் அவர் பேசியது போன்று ஒரு இருண்ட காலம் இருந்திருக்கின்றது. அந்த இருண்ட காலத்தை தான் இவர்கள் இப்போது 30 வருடம் என்று கூறுகின்றார்கள். அந்த 30 வருடம் இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றில் உண்மையில் ஒரு இருண்ட காலம். ஏனென்று சொன்னால், கிராமத்து பாசையில் சொல்வார்கள், ஒரு வீட்டில் ஒரு பெற்றோர் ஒரு குறிப்பிட்ட அளவு பிள்ளைகள் வளர்ந்தவுடன் அவர்கள் சுயமாக செயற்படுவதற்கு அவர்கள் அடம் பிடிப்பார்கள். நாங்கள் அவ்வாறு தான் செய்ய வேண்டும், இவ்வாறு தான் செய்ய வேண்டும், பாப்பாவின் சொல் கேட்க மாட்டோம், உமாவின் சொல் கேட்க மாட்டோம் என்று அடம் பிடிப்பார்கள். அந்த அடம் பிடிப்பதில் சில வேளை நாங்கள் விரும்பிய விரும்பாமல் அவளை விட்டு விடுவது, ஏதாவது செஞ்சிட்டு வா அவனுடைய விருப்பத்துக்கு. பிறகு அவர்கள் குறிப்பிட்ட வயது வந்தது பின்னர் அல்லது ஏனைய அனுபவங்களின் பின்னர் மீண்டும் எங்களிடம் வந்து சேருவார்கள். நாங்கள் எங்களோட முடிவுக்கு போனோம், எங்களால் அது சரி வராது, நீங்கள் சொல்கிறது தான் சரி என்கிற ஒரு முடிவுக்கு வருவார்கள். அந்த நிலைமை எமது நாட்டில் நடந்திருக்கின்றது. இந்த சூபித்துவ மரபும் இந்த சூபித்துவ பாரம்பரிய பண்பாடும் இலங்கையில் இஸ்லாத்தையும் முஸ்லீம் சமூகத்தையும் கட்டி வளர்த்திருந்தது. நாங்கள் அதை யாரோடும் மோதி செய்யவில்லை. மாறாக எங்களிடம் இந்த அகலாக்கான பண்புகளும் ஏனைய மக்களுடன் சேர்ந்து வாழ்ந்த பண்பும் அதை கட்டமைத்திருந்தது. அதன் பின்னர் இந்த ஊரா சொல் கேட்பது போன்றோ வெளிநாட்டு சக்திகளுடனோ அல்லது ஏனையவர்களின் விடயங்களை தங்களுக்குள் உள்வாங்கியவர்களோ எங்களோடு வந்து அடம் பிடித்தார்கள். நாங்கள் அவ்வாறு செய்ய மாட்டோம், இவ்வாறு செய்ய மாட்டோம், நீங்கள் செய்வது பிழை என்றெல்லாம் சொன்னார். நாங்கள் அவர்களை விட்டோம், நீங்கள் ஏதாவது செய்துட்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் போனார்கள். கடதியில் இன்று
வெடித்தவர்களாகவும் சிதறியவர்களாகவும் சிந்தனைகளை கூறிவிட்டு அதே சிந்தனையை நடைமுறைப்படுத்தப்படாது ஒழித்தவர்களாகவும் இன்று வந்து எங்களிடம் சேர்ந்திருக்கிறார்கள். எங்களுக்குள் இப்போது மறைந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் சூஃபிகள், நாங்களும் பாரம்பரியம், நாங்களும் அதை சொல்கின்றோம், நாங்களும் பன்சலைக்கு மலர்தட்டு ஏந்த நாங்களும் தயாராக இருக்கின்றோம், வெசாக் கூடுகளை கட்டுவதற்கு நாங்கள் முன்னணியில் நிற்கின்றோம் என்கின்ற ஒரு கோஷத்தோடு வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லா, நாங்கள் மன்னிப்பவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் மன்னிப்போம். ஏனென்று சொன்னால் அது சூபித்துவ மரபு. மன்னிப்பது, பாவம் செய்வது, ஏனையவற்றை செய்வது, மீண்டும் வந்து சேர்வது, அது இயல்பு. நாங்கள் அவர்களை மன்னிப்போம். ஆனாலும் எங்களுக்கான பொறுப்பை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. அவர்கள் ஏதோ செய்துவிட்டு வருவார்கள், மீண்டும் நாங்கள் சேர்ப்போம், மீண்டும் அவர்கள் எங்கிருந்து போவதற்கு நாங்கள் விட முடியாது. எங்களுக்கான பொறுப்பை, ஒரு தந்தைக்குரிய பொறுப்பை, ஒரு பாரம்பரியத்துக்குரிய பொறுப்பை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நாட்டின் இந்த நிகழ்வின் தலைப்புக்கு ஏற்ப ஒரு இன ஒற்றுமைக்கான அல்லது இந்த நாட்டின் தேசிய தாய்மை மரபை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான 100 வீத உரிமை இந்த பாரம்பரிய அல்லது இந்த ரெடிஷனல் முஸ்லீம் அல்லது இந்த நடுநிலைமையான இந்த நாட்டுக்கு தேவையான முஸ்லீம் என்பவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. நாம் இன்று கூறுவதை விட இந்த வசனத்தை மிக தெளிவாக சகோதர மதத்தைச் சேர்ந்த கண்ணியத்துக்குரிய ஞானசார தேரர்கள் தெளிவாக கூறுகின்றார். இந்த பாரம்பரிய முஸ்லீம்கள் எவ்வாறு இந்த நாட்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணினார்கள் என்பதை அவர் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த நாட்டின் தேசியத்தை கட்டமைப்பதற்கும் இந்த நாட்டின் இன ஒற்றுமையை கட்டமைப்பதற்கும் எங்களுக்கான ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இந்த பொறுப்பை நாங்கள் பல்வேறு வழிகளில் செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் எங்களது கிராமங்களில், வீடுகளில், ஏனையவற்றில் நாங்கள் இந்த இன உறவையும் ஏனையவற்றையும் நாங்கள் ப்ரொஜெக்டாக செய்யவில்லை. ஒரு திட்டமாக பிளான் பண்ணி பக்கத்து வீட்டுக்கார அந்நிய பௌத்த மதத்தவர்களை கண்டால் நாங்கள் அவரை கண்டால் மட்டும் சிரிப்பது, பின்னர் சிரிப்பதில்லை, அவ்வாறு அல்ல. இயல்பிலேயே எங்களது உணர்வுகளது கலந்ததாக நாங்கள் அதை செய்து வருகின்றோம். இவ்வாறு நாங்கள் செய்வதற்கும் இவற்றை கொண்டு செல்வதற்கும் எங்களுக்குள்ளான சில உணர்வுகளும் எங்களுக்குள்ளான சில நடைமுறைகளும் தொடர்ச்சியாக எமது முன்னோரால் செய்யப்பட்டு வந்திருக்கின்றது. அதை நாங்கள் பல்வேறு வழிகளில் பார்க்கின்றோம். இந்த சூபித்துவ மரபில் பல்வேறு வழிகளில் அவை வருகின்றன. நான் கொஞ்சம் தொடங்கினால் அவற்றை சொல்லுகின்றேன். அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கலாம், இந்த சூபித்துவ மரபில் நாங்கள் இந்த புராதனங்களை பாதுகாப்பது. இந்த புராதனங்கள் என்று நாங்கள் கூறுகின்ற விடயம் எங்களது நாட்டில் ஒரு தொல்லியல் அல்லது ஆர்கியோலஜிக்கல் இஷுவாக இன்று மாறியிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், 30 வருட போர், ஏனைய போர் எவ்வாறெல்லாம் நடந்து இன்று நாங்கள் கடந்த ஒரு 5 அல்லது 6 வருடமாக கேள்விப்படுகின்ற விடயம் இந்த தொல்லியல் இஷ்யூ, இந்த தொல்லியல் அல்லது புராதன பாரம்பரிய இஷ்யூ அல்லது புராதன அல்லது பாரம்பரியங்களை பாதுகாப்பது, சிங்களத்தில் சொல்லுவார் உரிமைய விடயங்களில் நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். பத்திரிகைகளில் பார்க்கின்றோம், அது கிண்ணியாவில் இடம்பெறுகின்றது, நுவரேலியாவில் இடம்பெறுகின்றது, கல்முனையில் இடம்பெறுகின்றது, அனுராதபுரத்தில் இடம்பெறுகின்றது. இப்படி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்டுக்கு நாங்கள் முஸ்லீம்களாக வந்த கிட்டத்தட்ட அறிஞர்கள் புத்திஜீவிகள் கூறுகின்றபடி 1000 கால வரலாறு எங்களுக்கு இருக்குது என்று நாங்கள் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள் பாடத்திட்டத்தில் அதை இணைக்கவில்லை. அவ்வாறாயின் இந்த வரலாறும் இந்த புராதனமும் எதிலிருந்து நாங்கள் அறவிடுகின்றோம்? எங்களிடம் உள்ள விடயங்கள் என்ன? எதை வைத்து எங்களது இலங்கைக்கான இருப்பையும் ஏனையவற்றை நாங்கள் கூறுகின்றோம் என்பதை நாங்கள் கட்டாயம் சிந்திக்க வேண்டும். இந்த இருப்பை நாங்கள் நிறுவுவதற்கான சில விடயங்களை எங்களது முஸ்லீம் மரபில் நாங்கள் பார்க்கின்றோம். தர்காக்கள், சியாரங்கள், அதே போன்று நாங்கள் பேசுகின்ற நிகழ்வுகள், பாடல்கள், கபறுகள் போன்ற பல்வேறு விடயங்களிலிருந்து தான் இந்த ஆதாரங்களை நாங்கள் எடுக்கின்றோம். இந்த ஆதாரங்களில் சிலவை தொன்மையாகவும் வாய்வழியாகவும் இருக்கின்றன. ஆனால் இதில் அவர்கள் கூறியது போன்றோ இந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ், அதாவது பௌதிக ரீதியான வடிவிலான மரபார்ந்த அல்லது நாங்கள் இருந்ததற்கான அடையாளங்களாக எங்களுக்குள் இருப்பது இந்த சியாரங்கள். இந்த சியாரங்களை உண்மையில் நாங்கள் எமது முன்னோர் மிகவும் நுட்பமாக, அவர் கூறினார் பகுத்தறிவோ இணையவற்றை கூறினார், மிகவும் நுட்பமாக நீண்ட காலமாக பாதுகாத்து வந்திருக்கின்றார்கள். நிகழ்வுகள், பாத்திகாக்கள், பைத்துகள், ஏனைய நிகழ்வுகளை எல்லாம் செய்து கொண்டு வந்து எங்களிடம் தந்திருக்கிறார்கள். இவ்வாறு கொண்டு வந்த விடயங்களை இன்று எங்களது கைகளுக்கு அவை வந்திருக்கின்றன, எங்களது கைகளுக்கு அல்லது எங்களது ஜெனரேஷனுக்கு அவை வந்திருக்கின்றன. இவற்றை நாம் இனி என்ன செய்வது?
இவற்றை நாம் என்ன செய்வது? ஒரு ஜெனரேஷன் 200 300 ஆண்டுகள் ஜெனரேஷன் எங்களோட ஒப்படைந்திருக்கிறது. நாங்கள் என்ன செய்வது இவற்றை? இதுதான் இன்றைய எங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் சமய ரீதியான பார்வையை பார்த்தாலும் இதை நாங்கள் என்ன செய்வது என்கிற ஒரு இக்கட்டான நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அதற்கு ஒரு கூட்டம் சொல்கின்றார்கள், அதை உடைத்து இதாக்க வேண்டும், அவற்றை உடைத்து நொறுக்க வேண்டும், அவை வேலை இல்லை, அவற்றை விடையுங்கள். இன்னொரு கூட்டம் சொல்கிறார்கள், அது சும்மா இருந்தால் போதும், அல்லது அவற்றை நம்ம மூடி வைப்போம், எங்களுக்கு அது வெக்கமாக இருக்குது, அதை நாங்கள் கொஞ்சம் மூடி வச்சுட்டு அதை சும்மா இருப்போம். இன்னொரு கூட்டம் சொல்கிறாங்க, வேறொரு கருத்து, அது வேற யாக்கள்ற திட்டமிட்ட சதியாக இருக்கலாம் என்கிறதெல்லாம் பேசப்படுது. அது ஒரு சமய பார்வையில் அல்லது வேறொரு பார்வையில். ஆனால் தொல்லியலும் மரபார்ந்த முறையிலும் இந்த சியாரங்களை தவிர எங்களது இருப்புக்களை, எங்களது வாழ்வியலை, எங்களது மரபை உறுதிப்படுத்துவதற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. இந்த சியாரங்களும் அவற்றில் நடப்பட்ட மீசான்களும் தான் எங்களது வரலாறுகளை, எங்களது மரபை, எங்களது இருப்பை கூறிக்கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ளுவோம். அந்த வகையில் நான் ஒரு சில பிரசன்டேஷன்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன், அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த நாட்டில் பல்வேறு வகையான சியாரங்கள் காணப்படுகின்றன. உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கின்றோம், இது நான் கண்டியில் உள்ள ஒரு சியாரத்தை பற்றி பேசுகிறேன். நான் பிரசன்டேஷனை விட போட்டோஸ் உங்களுக்கு காட்டிட்டு அதை நான் சொல்லிவிட்டு போகலாம் இருக்கிறேன். எங்களுக்கு தெரியும் இந்த ஜியாரங்கள் என்பது வெறும் ஒரு இருப்பிடம் மட்டுமல்ல, வெறுமாக நாங்கள் சமய ரீதியாக பார்க்கின்ற ஒரு விடயம் அல்ல, சமூக நோக்கில் பல்வேறு விடயங்களை நாங்கள் அதுக்குள் பார்க்கின்றோம். உதாரணமாக கண்டியில் உள்ள, நான் முதலில் உங்களுக்கு குறிப்பிட்டேன், அதாவது செங்கூலான் வலியுள்ளான், அதாவது எங்களது சிவசேனை ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற, நீங்கள் போயிருப்பீர்கள், இப்படியான ஒரு இடம் அங்கு இருக்கின்றது. இந்த ஜியாரம் சாதாரணமாக நீங்கள் பலர் போயிருப்பீர்கள், அதில் அவர் பொறுப்பான மௌலவி இருக்கின்றார். இந்த ஜியாரத்தை நாங்கள் பழமையாக நாங்கள் பார்ப்பது அல்லது ஏதோ ஒன்று தெரிஞ்சிருப்போம். ஆனால் இந்த ஜியாரத்துக்கு பின்னால் தான், அல்லது இந்த கபருக்கு பின்னால் கண்டி முஸ்லீம்கள்ற வாழ்வியலும் வரலாறும் அப்படியே நிறைந்து கிடக்கின்றது. உண்மையில் எங்களுக்கு தெரியும் இலங்கையில் பல்வேறு படையெடுப்புகள் நடந்திருக்கின்ற, ஆங்கிலேய படையெடுப்பு இடம்பெறுகின்றது. இந்த ஆங்கிலேய படையெடுப்பில் கண்டி மன்னன், கண்டி ராஜ்யம் வீழ்ச்சி அடையவில்லை, 2-3 தடவைகளுக்கு பின்னர் தான் வீழ்ச்சி அடைந்தது. இந்த வீழ்ச்சியில் முதலாவது படையெடுப்பின் போது அந்த கண்டி மன்னனது படைத்தளபதியாக இருந்து அந்த வெள்ளையர்களின் அல்லது பிரிட்டிஷாரின் இந்த படையெடுப்பை தடுப்பதற்கு போராடிய ஒரு மலே இனத்தைச் சேர்ந்த ஒரு தளபதி தான் இந்த செங்குலான் வலியுல்லா அவர்கள். இவர்களை கிச்சிலான் என்றும் சொல்வார்கள். இவர்கள் சகோதரர்கள் பலர் பல இடங்களில் அடக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு தளபதி தான் இந்த செங்குலான் வலியுல்லா அவர்கள். உங்களுக்கு தெரியும் கண்டிய ராட்சிய காலத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த கட்டுக்கலை என்கின்ற இடம் ஒரு கஸ்டம்ஸ் அல்லது வெளியில் இருந்து வருபவர்களை செக் பண்ணி விடுகின்ற இடம். அந்த இடத்தில் தான் கட்டுக்கலையில் முஸ்லீம்கள் அமர்த்தப்பட்டார்கள். இன்று நீங்கள் கண்டிக்கு சென்றாலும் பேராணி வீதியில் உள்ள இந்த கட்டுக்கலை என்பது முஸ்லீம்கள் அமர்த்தப்பட்ட இடம், இன்றும் இருக்கின்றார்கள் அங்கு இருந்த, அல்லது அங்குதான் இந்த ஜியாரமும் இருக்கின்றது. இதற்கு பின்னால் ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது. பேராசிரியர் ஹுசைன்மி அவர்கள் இது தொடர்பாக பல்வேறு எழுத்துக்களை எழுதியிருந்தார். ஆனால் இன்று நாங்கள் அவற்றை ஒரு புறக்கணித்ததாக, வாரத்தில் 2 நாட்கள் திறக்கின்ற ஒரு இடமாக நாங்கள் இன்று அதை மாற்றி வைத்திருக்கின்றோம். இது ஒரு நீண்ட வரலாறு. ஆர்வம் உள்ளவர்கள், ஆசை உள்ளவர்கள் நீங்கள் அதை தேடி சென்று பார்க்கலாம். அதே போன்று அந்த வகையில் கண்டியில் அவ்வாறான ஒரு இடம் இருக்கின்றது, நாங்கள் அதை பார்க்கலாம். அதே போன்று அதே கண்டி நகரில் நீங்கள் ஹந்தானை பிரதேசத்துக்கு போனீர்கள் என்று சொன்னால், அங்கே பாத்திமா பிபி சியாரம் என்று 2 பெண்களுடைய சியாரம் இருக்கின்றது. அதே பிரிட்டிஷ் சம்பவங்களோடு தொடர்பு பட்டு அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த பெண்களின் மானங்களை காத்த 2 பெண்கள் அங்கு அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நாங்கள் சியாரங்களை பார்க்கும்போது வெறும் சமய கண்ணோடு மட்டும்தான் பார்க்கின்றோம். மாறாக அவற்றுக்கு பின்னால் ஒரு சமூக வரலாறு, ஒரு பாரம்பரிய அல்லது ஒரு நீண்ட வரலாற்று பாரம்பரியம் அவற்றுக்கு பின்னால் இருக்கின்றது. நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு கண்டியில் சொன்னேன். அதே போன்று நீங்கள் அனுராதபுர மாவட்டம் கட்டுக்கலியா பிரதேசத்துக்கு சென்றீர்கள் என்றால் சிலர் இருக்கலாம் இங்கு. அந்த பிரதேசத்தில் நீங்கள் பார்க்கலாம், அங்கு கட்டுக்கலியாவா காசிம் வலியுல்லா சியாரம் என்ற ஒரு சியாரம் இருக்கின்றது. அது ஒரு பழைய சியாரம், கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலே அந்த சியாரத்துக்கு வயது இருக்கலாம். அண்மையில் நான் ஒரு ஒர்க் ஷாப் அல்லது ஒரு பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டேன். அங்கு சிங்கள மக்கள் தங்களது தொல்பொருள் சக்கரவர்த்திகள் என்று அழைக்கப்படுகின்ற 2 பேர், ராஜ் சோமதேவ், பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்கள், அதே போன்று இன்னும் பலர்
சிரான் திரணியகல் அவர்கள் இலங்கையின் வரலாற்றை உலகறிய செய்த இரண்டு பேர் வந்திருந்தார்கள். அவர்களது பயிற்சி பட்டறையில் இன்றைக்கும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதில் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அனுராதபுரம் மாவட்டத்தில் இந்த ஆர்கியோலஜி தொடர்பான அல்லது தொல்பொருள் பொருளான விடயங்களின் தொகுப்பில் 5% தான் அவர்கள் தற்போது தேடியிருக்கிறார்கள். 5% மட்டுமே தேடப்பட்டிருக்கின்றது. மற்றும் 95% விடயங்கள் இன்னும் தேடப்படவில்லை, அவை தேடப்படும் என்கின்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். உண்மையில் நாங்கள் பார்க்கலாம், அனுராதபுரம் எங்களது சகோதர சிங்கள மக்களின் இதயம் என்று கூறப்படுகின்ற ஒரு பிரதேசம். ஆனால் அங்கு ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட முஸ்லீம் சின்ன சின்ன கிராமங்கள் வறுமையுடனும் ஏனையவற்றுடனும் சேர்ந்து அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொல்பொருள் சம்பந்தமான விடயங்கள் அவற்றுக்குள் வருமானால் அந்த கிராமங்களின் வாழ்க்கை இன்று மட்டுமில்ல நாளையும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கின்ற இடமாக இந்த சியாரங்கள் இருக்கின்றது. இந்த சியாரங்கள் அழிக்கப்பட்டால் அந்த மக்கள் தாங்கள் நீண்ட காலமாக வாழ்ந்தது என்பதற்கான எந்த அடையாளமும் இல்லாமல் ஆகும். அது மட்டுமல்ல, அந்த சியாரத்தில் இன்னொரு ஒரு அழகான தன்மை இருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் பள்ளிகளை உடைப்பது அல்லது பழைய பள்ளிகளை உடைத்துவிட்டு புதிய பள்ளி கட்டுவதில் நாங்கள் மிகவும் அக்கறை எடுத்தவர்களாக கடந்த காலங்களில் இருந்தோம். இந்த பள்ளிகளை நாங்கள் உடைத்ததால் நிறையவற்றை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இந்த பள்ளிகளை உடைத்தவற்றால் நாங்கள் இழந்திருக்கின்றோம். உங்களுக்கு நன்றாக தெரியும், புத்தளத்தில் இருந்த மொஹிதீன் பள்ளிவாசல் 1930களில் உடைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அப்போது இருந்த அரசியல் தலைவர்கள் எம்சி கலீல், மாக்கான் மாக்கார் போன்றோர் அந்த புத்தளத்துக்கு சென்று அதை உடைக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அதனால் ஒரு 10 வருடம் அல்லது 5 வருடம் புறத்திருந்து விட்டு பின்னர் அதை உடைத்து விட்டார்கள். இன்றும் நீங்கள் சென்று பார்க்கலாம், அந்த மொஹிதீன் பள்ளி இருந்த இடத்தில் ஒரு பள்ளி இருக்கின்றது. ஆகவே இந்த பள்ளிகள் என்பது நாங்கள் உடைத்தவற்றில் நிறைய அடையாளங்கள் இருந்தன. அதைத்தான் நாங்கள் கட்டிக்கலியாவில் பார்க்கின்றோம். நீங்கள் அந்த வாயிற்கதவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற 2 தூண்கள், இந்த 2 தூண்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நல்ல விடயம், இது அவர்களுடைய பழைய பள்ளி. கிட்டத்தட்ட அந்த பள்ளிக்கு எவ்வளவு காலம் கட்டுப்பட்டது என்பதே தெரியாது. அந்த பள்ளியில் இருந்த கொங்கிரீட் போடுவதற்கான 2 தூண்கள், இந்த நீங்க அந்த படத்தை பார்த்தீர்களானால் விளங்கும். அந்த தூணில் அவர்கள் கொங்கிரீட் தூணை வைப்பதற்காக அந்த கருங்கல்லை கடைந்து அந்த கருங்கல்லின் உள்ளே தான் அந்த தூணை வைத்திருக்கிறார்கள். இந்த 2 கல்லையும் அவர்கள் முன்னே வைத்திருக்கிறார்கள். அந்த பள்ளி பின்னர் கட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த பழைய பள்ளிவாசலின் அந்த கட்டடத்தில் இருந்த அந்த தூணை அவர்கள் அதில் வைத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் நான் முதல்ல காட்டினேன், நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த இது பிறகு அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது. முதலில் இந்த பள்ளிவாசல் சொல்கிறார்கள் பிபோ 1710 உங்கிறதை சொல்லுகிறார்கள். அப்போ இவ்வாறு அந்த பள்ளி அந்த ஜியாரத்தில் அந்த கல் 2 கற்களும் அகற்றப்படுமானால் அந்த பள்ளிவாதல் நேற்று கட்டியதா நாளை கட்டியதா என்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. உண்மையில் சிங்கள மக்கள் எங்களிடம் கேட்பதில் சில நியாயங்கள் இருக்கின்றன. நீங்கள் எப்போது வந்தீர்கள், இந்த நாட்டின் தேசியத்துக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள், உங்களால் செய்யப்பட்ட கண்ட்ரிபியூஷன் என்று அவர்கள் இன்றைய சமுதாயம் கேட்பதில் நியாயம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் சில இடங்களில் அவர்கள் எங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம், நாங்கள் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை. இதுதான் இங்குள்ள அந்த முரண்பாடு. அந்த வகையில் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதற்கான ஒரே ஒரு அடையாளம் அந்த 2 கற்தூண்களும் அங்கு இருப்பதுதான். இப்படி நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம், பல சியாரங்கள், நான் எல்லாவற்றையும் குறிக்கொண்டு இடத்தில் இருக்க முடியாது, பல இடங்களில் இவ்வாறான சியாரங்கள் எங்களுக்காக பேசப்படுகின்றன. அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம், அண்மையில் மன்னார் பகுதியில் எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதை தமிழ் சகோதரர்கள் அவர்களுடையது என்பதற்கான எல்லா உரிமையும் கோரினார்கள். பாதுகாப்பு படை LTTI கொன்று அல்லது பொதுமக்களை கொன்றது என்று கூறினார்கள். ஆனால் அதனுடைய ரிப்போர்ட் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு புளோரிடாவில் உள்ள பல்கலைக்கழகம் அது போர்த்துகீஸ் காலத்துக்குரிய அந்த எலும்பு கூடுகள் என்பதை உறுதி செய்தது. அது ஒரு கற்பனையோடு வாழ்ந்தவர்களுக்கு நெஞ்சில் இடி விழுந்தது போன்றிருந்தது. இந்த எலும்பு கூடுகள் யாருடையது என்று அந்த வேளையில் நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அரசு பத்திரிகைகளில், ஏனைய பத்திரிகைகள் எல்லாவற்றிலுமே அந்த படங்கள் வந்தன. நான் அதில் குறிப்பிட்டேன், இது போர்த்துகீஸ் காலத்தில் முஸ்லீம்கள் இங்கு வியாபாரம் செய்தவர்கள், கடல் வழி போக்குவரத்தில் ஈடுபட்டவர்கள், ஏனையவர்கள், முத்து குளித்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான பல்வேறு ஆதாரங்களை நான் அதில் குறிப்பிட்டிருந்தேன். அந்த
மையங்களில் இருந்த மையங்கள் தக்பீர் கட்டப்பட்ட நிலையில் சில மையங்கள் அல்லது மையத்து பொடிகள் அதில் இருந்தன. நீங்கள் அதை பார்க்கலாம். இது பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்கள் இந்த ஆய்விட முடிவை கொண்டு வந்திருந்தார்கள். இந்த மையங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த இரண்டாவது மையம் இரண்டு கைகளையும் தக்பீர் கட்டிய நிலையில் இருக்கின்றது, உடலில் காயங்கள் குறைவு. ஆகவே இந்த எலும்பு கூடுகள், இறந்த எலும்பு கூடுகளை கூட கண்டுபிடிக்கப்பட்ட மூன்றாவது நாள் தமிழ் சகோதரர்கள் அது எங்களுக்குரியது என்று கூறினார்கள். அப்ப இந்த வரலாறும் பூர்வீகமும் எங்களுக்கு எலும்புகளிலும் மீசான் கட்டைகளிலும் கபறுகளிலும் பள்ளிகளிலும் தர்காக்களிலும் மரங்களிலும் தான் உள்ளது. இதே மன்னார் மாவட்டத்துக்கு நீங்கள் சென்று பாருங்கள், மன்னார் 100 ஸ்ட்ரீட்டில் உள்ள பெருக்க மரம் என்று சொல்வார்கள். பெருக்க மரம், நாங்கள் ஒரு 10 பேர் அல்லது 15 பேர் தான் அதை கட்டிப்பிடிக்க வேண்டும். நாங்கள் சென்று பார்த்து விட்டு வருகின்றோம். இது பெரிய மரம், நம்மளோட ஊரில் இல்லை. இதன் இந்த பெருக்க மரத்துக்கு பின்னால் இலங்கையில் முஸ்லீம்கள் வந்த அரபுக்கள் வந்த வரலாறு அப்படியே இருக்கின்றது. ஆனால் இன்று நீங்கள் சென்று பார்த்தீர்களானால் அந்த பெருக்க மரத்தின் கீழே ஒரு அன்னை மேரியினுடைய ஒரு உருவம் வைக்கப்பட்டிருக்கின்றது. பக்கத்தில் உள்ள பள்ளிவாசல் அவர்கள் ஏதோ சொர்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பெருக்க மரத்தின் கீழே மேரி இருந்து கொண்டிருக்கின்றார். இதுதான் வரலாறு. இன்னும் ஒரு 5 வருடத்தில் அது கிறிஸ்தவர்கள் வந்த வரலாறாக மாற்றப்படும். இந்த பெருக்க மரம் கிட்டத்தட்ட 37 பெருக்க மரம் உள்ளது வில்பத்து காட்டில். வில்பத்து தொடர்பாக பேசுவதற்கு எங்களுக்கு தெரியும், வில்பத்து காட்டில் உள்ளது. அதே போன்று நெடுந்தீவில் உள்ளது. நீங்கள் வில்பத்து காட்டுக்கு ஊடாக சென்றீர்களானால் அல்லது வில்பத்து கரையோரத்துக்கு அந்த காட்டுக்கு ஊடாக நீங்கள் பெர்மிஷன் எடுத்து போனீர்கள் சொன்னால் இராணுவத்தினரிடம் அனுமதி பெற வேண்டும். அங்கு ஒரு ஜியாரம் இருக்கின்றது. அதை அவர்கள் ஆதம் சொகுணன் சொல்கின்றார்கள். சொகுணன் சொல்வது நான் நினைக்கிறேன் ஜியாரம். சொகுணன் சொல்கிறார்கள் சிங்கள மக்கள். நான் எனது துறையைச் சேர்ந்த பௌத்த மதகுருமாரோடு நான் அங்கு சென்றிருந்தேன். ஆதம் சொகுணன் சொல்கிறார். அதே அளவு ஜியாரம் நீங்கள் மன்னார் தலைமன்னாருக்கு சென்றீர்களானால் 40 அடி ஜியாரம் இரண்டு இருக்கின்றது. நாங்கள் அங்கு காண்பதே அரிது. அதை அந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் பாதுகாத்திருக்கிறார்கள். அதையும் அவர்கள் ஆதம் சொகுணன் சொல்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அல்குர்வானிலோ வரலாற்றிலோ எங்கேயோ சொல்கின்றோம் இந்த ஆதம் மலை, அடம் ஸ்பீக் அல்லது ஏனையவை என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். சிங்கள மக்கள் அவற்றை ஆதம் சியாரம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வரலாறு என்பது அவர்கள் இது ஆதமுடையதாக இருக்கலாம், இது மன்னார் தலைமன்னார் இதுக்கு பக்கத்தில் இருந்து இந்தியாவை நோக்கி உள்ள ஒரு ஒரு நீண்ட நிலப்பரப்பில் இருக்கின்றது என்பதை அவர்கள் நம்புகின்ற போதோ நாங்கள் இவற்றை நிராகரித்தவர்களாக இருக்கின்றோம். அதே போன்றுதான் பல்வேறு விடயங்கள் உள்ளன. இந்த ஜியாரங்கள் தொடர்பாக தேடுகின்ற போது பல்வேறு விடயங்கள் உள்ளன. அவற்றை நாங்கள் இவற்றின் சமூக பாத்திரத்தை நாங்கள் தேட வேண்டி உள்ளது. அவற்றை நாங்கள் பார்க்கின்ற போதோ இந்த தொல்பொருள், நான் எல்லாவற்றையும் போல இந்த தொல்பொருள் தொடர்பான விடயங்களுக்கு முஸ்லீம்களிடம் இருக்கின்ற ஒரே ஒரு இறுதி அடையாளம், அதாவது இறுதி ஆயுதம் என்று சொல்வார்கள், இந்த ஜியாரம் தான். இந்த ஜியாரங்களை உடைப்பதென்பது உண்மையில் நாங்கள் பல இடங்களில் பார்க்கின்றோம். இந்த யகூதிய அல்லது ஏனையவர்களின் சிந்தனையா அல்லது இதை வேண்டுமென்ற எங்களது இருப்பை இல்லாமல் ஆக்குவதற்காக சிலர் செய்கின்றார்களா என்ற கேள்வி எங்களுக்குள் வருகின்றது. ஆகவே இந்த சியாரங்களை பாதுகாக்க வேண்டியது கட்டாயமான ஒரு கடமை. அந்த சியாரங்களை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு தொல்பொருள் சம்பந்தமான அல்லது தொல்பொருள் தொடர்பான விடயங்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த தொல்பொருள் ஆய்வு என்பது அல்லது தொல்பொருள் திணைக்களம் என்பது அண்மையில் கூட கிண்ணியாவில் அல்லது கன்னியா திருகோணமலையில் கன்னியாவில் உள்ள பிள்ளையார் கோயில் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கின்றது. அந்த பிரச்சனை போகின்ற பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் 40 அடி எங்களுடைய சியாரம் இருக்கின்றது. இந்த 40 அடி சியாரம் என்பது எங்களுக்கு இன்று பகுத்தறிவுக்காக நாங்கள் யோசிக்கலாம், 40 அடி மனிதர் உள்ளாரா இல்லையா என்பதை நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த 40 அடி சியாரம் முஸ்லீம்களுடைய தனிப்பட்ட பாரம்பரியம். அது மட்டுமல்ல, இந்த சியாரங்களை பராமரிப்பது, இந்த சியாரம் என்பது முஸ்லீம் மரபில் இருந்த ஒரு தனித்துவம். அது இவர்களுக்கும் இருக்கவில்லை, இந்து மரபில் இல்லை, பௌத்த மரபில் இல்லை, யூத மரபில் இல்லை, முஸ்லீம் மரபில் இந்த சியாரங்களை பராமரிப்பது இருந்தது. ஆகவே இந்த கன்னியாவில் நடந்த போராட்டம் பல்வேறு அமைச்சர்களும் ஏனையோரும் போராடியவர்களை நாங்கள் அமைதியாக இருந்தோம். அந்த சியாரம் இன்று ராவணனின் தாயினுடைய ஜியாரம் என்று கூறுகின்றார்கள். ராவணன் இருந்ததற்கே வரலாறு இல்லாத ஒரு சமூகம் ராவணனின் தாயினுடைய ஜியாரம் என்று அவர்கள் ஏன் கூறுகிறார்கள் என்பதை உங்களுக்கு விளங்க வேண்டும். அதே போன்றுதான் நான் இன்னொரு விடயத்தை சொல்கின்றேன், அவசரமாக சொல்லி முடிக்கலாம். உங்களுக்கு தெரியும் இன்று இருக்கின்ற ஜியாரங்களை நாங்கள் இல்லாமல் ஆக்கிவிட்டால் எங்களுக்கு அவை அடையாளம் இல்லை என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம், நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருப்பீர்கள்.
இன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நல்லூரும் நல்லூர் தேவாலயமும். இந்த நல்லூர் தேவாலயத்தில் நீங்கள் பார்க்கலாம், அதன் வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்க்கின்ற போது பேராசிரியர் சிற்றம்பலம் சரி, பேராசிரியர் குணராசா சரி, ஆங்கிலேயர்கள் சரி, அவற்றில் ஒரு முஸ்லீம் சியாரம் இருந்தென்றே அவர்களுடைய எழுத்திலே எழுதுகின்றார்கள். இதற்கு நீங்கள் 17ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியில் எழுதப்பட்டதாக அல்லது 18ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக தமிழ் மரபின் அடிப்படையாக ஒரு ஒரு வரலாற்று ஆவணமாக பேசுகின்ற யாழ்ப்பாண வைபவமாலையை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் யோகி சிக்கந்தருடைய ஜியாரம் இருந்ததாக இன்றும் கூறப்படுகின்றது. இன்றும் அதை உள்ளே சென்று பார்த்தவர்கள் இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் நல்லூர் கோயிலுள்ளே ஒரு பகுதியில் இந்த ஜியாரம் இருக்கின்றது. அந்த அங்கு இருந்த மக்களை, அதாவது சாதாரணமாக அந்த இங்கிருந்த மக்களை எழுப்புகின்றது வரலாறு. அவ்வாறு யாழ்ப்பாண வைபவமாலையில் கூறப்படுகின்றது. அவர்களை எழுந்து போக சொல்கின்றார்கள், அவர்கள் எழவில்லை. அவர்களுக்கு உயர்ந்த விலைகள் தருகிறோம், உங்களது இடத்துக்கு போங்கள் என்று சொல்கிறார்கள், அவர்கள் போகவில்லை. மீண்டும் அவர்களுடைய கிணத்துக்கு பண்டியை வெட்டி போடுகின்றார்கள். அந்த மக்கள் 3-4 நாட்களுக்கு மேலாக அழுது புலம்பினார்கள். கடைசியாக ஒரு ஒப்பந்தம் வந்தது, டச்சு காலத்தில் ஒரு ஒப்பந்தம் வந்தது. இந்த ஜியாரத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வுக்கு எங்களை விட்டால் மட்டும் நாங்கள் போவோம், நாங்கள் போனாலும் இந்த இடத்துக்கு வருவோம். அந்த ஒப்பந்தத்தின் பின்னர் தான் அந்த மக்கள் அங்கிருந்து மாதகள் மயில்வாக புலகர் அழகாக சொல்லுகின்றால் அழுது அழுது சென்றார்கள். இன்று நீங்கள் நல்லூருக்கு சென்று இந்த அடையாளத்தில் ஒரு துரும்பையாவது உங்களால் காண முடியுமா? இது முஸ்லிம்கள் பாரம்பரியமாக இருந்த இடம். யாழ்ப்பாண வைபவமாலை நீங்கள் பார்த்தீர்கள், 10,000 மூடை கண்டி நெல் என்று சொல்லுகின்றார். கண்டி நெல் போர்த்துகீசர்களால் அபகரித்து செல்லப்பட்டது. 400 மூடை அரிசி, கண்டி அரிசி அபகரித்து செல்லப்பட்டது, முஸ்லீம்கள் வீதிக்கு விடப்பட்டார்கள். அப்போ இவ்வாறு இந்த வரலாறுகளையும் சியாரங்களையும் நாங்கள் தேடுகின்ற போது அதைத் தொடர்ந்து ஒரு நீண்ட வரலாறும் ஏனையவையும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த சியாரங்களை உடைப்பது என்பது மிகவும் ஒரு எங்களது சமூகத்துக்கும் எங்களது இருப்புக்கும் செய்கின்ற ஒரு பாரிய ஒரு 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 சதியாகவே நாங்கள் காணலாம். மட்டுமல்ல, இந்த சியாரங்களுக்கு பின்னால் ஒரு சர்வதேச தொடர்பு இருக்கின்றது. இந்த ஜியாரங்களோ இந்த வலிமார்களோ சாதாரணமாக வந்தவர்கள் அல்ல. அவர்கள் ஒரு நாட்டின் பிரதிநிதி. இன்று கூட நான் சாப்பிடும்போது ஒரு சகோதரனுடைய காத்துக்கொண்டிருந்தேன், சில அரபுக்கள் இன்றும் வருகின்றார்கள் காலி பிரதேசத்தில். நீங்கள் பார்க்கலாம், முஹிதீன், அதாவது ஆதம் அலைஸ்லாம் அவர்களுடைய அந்த ஆதம் மலை இலங்கையில் இருந்ததினால், அதே போன்று ஹிலுர் அலைஸ்லாத்தோடு தொடர்புடைய கதிர்காமம் இருந்ததினால், அதே போன்று தப்தர் ஜிலானி இருந்ததினால் உலகத்தில் உள்ள சகலரும் வந்தார்கள். எங்களது தமிழில் உள்ள ஆங்கிலத்தில் உள்ள எழுத்துக்களை விட அரபிலும் உருதிலும் இது தொடர்பான எழுத்துக்கள் நிறைய இருக்கின்றன. அந்த மக்கள் வருகின்றனர். ஆகவே இந்த தொடர்பு என்பது முஸ்லீமுக்கும் முஸ்லீமுக்கும் உள்ள தொடர்பு மட்டுமல்ல, ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும் இடையிலான தொடர்பு. அவர்கள் வருகின்ற போது சாதாரணமான மாணவர்களாக வரவில்லை, இளவரசர்களாக வந்திருக்கிறார்கள், ஆய்வாளர்களாக வந்திருக்கின்றார்கள், ஏனையவர்களாக வந்திருக்கிறார்கள். 1300 பகுதியில் தான் நாங்கள் இப்னு பதூதாவின் எழுத்துக்களை வைத்து இப்னு பதூதா ஒரு நாடோடியாக ஒரு வழிகரான் பயணியாக வந்தார் என்று நாங்கள் சொல்கிறோம். இப்னு பதூதாவுக்கு முதல் இந்த நாட்டுக்கு இவர்கள் எழுத்தாளர்களோ வழிப்போக்கர்களோ அல்லது இந்த நாடுகான் பயணிகளோ வரவில்லையா? இருந்தார்கள், எத்தனைய பேர் வந்து போனார்கள், ஆனால் அந்த ஜியாரங்களை நாங்கள் உடைத்தோம் அல்லது அவற்றை இல்லாமலாக்கினோம், அவற்றின் வரலாறை இல்லாமலாக்கினோம். ஆனாலும் இன்று 2ஆம் ஜோர்ஜ் மன்னனுடைய கல்லறையை அவனது டிஎன்ஏ மூலம் கண்டறிந்திருக்கின்றார்கள், இதுதான் ஜோர்ஜ் மன்னனுடைய கல்லறை என்று. இந்த ஜெனரேஷன் மட்டுமல்ல, இன்னும் 200 ஆண்டுகளில் எங்களது ஒவ்வொரு ஜியாரங்களிலும் இது இவ்வளவு காலம் உரியது, இவ்வளவு காலம் உரியது என்பதை விஞ்ஞானம் கண்டுபிடிக்கும். அதுவரை நாங்கள் அவற்றை பாதுகாத்து அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைக்க வேண்டிய ஒரு கட்டாய பணி எங்களுக்கு இருக்கின்றது. அடுத்து இன்றைக்கு ஒரு நாளைக்குள்ளேயே அந்த வரலாறு மாறுகின்றது. யாரெல்லாம் ஏதோ சொல்கின்றார்கள், இன்று இருக்கின்ற பிரிட்டிஷ் மகாராணி எலிசபெத் பாத்திமா நாயகியின் வரலாற்றோடு தொடர்புபடுகின்றார் என்று சொல்லி விஞ்ஞானம் பேசுகின்றது. இப்படி ஒரு நாளைக்குள் இந்த வரலாறு விழுகின்றது. அவ்வாறு வரலாறும் விஞ்ஞானமும் வளர்கின்ற போது எங்களிடம் எதுவுமே இல்லாத கைசேதப்பட்ட சமூகமாக நாம் வாழ்வதற்கான வாய்ப்பிருக்கின்றது. இவற்றை நாங்கள் உடைத்தோமானால், ஆகவே நாங்கள் இவற்றை பாதுகாப்பதற்கு ஒரு நல்ல முயற்சியை எல்லாரும் மேற்கொள்ள வேண்டும். அதற்கான ஆய்வுகள் மட்டுமல்ல, அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். இன்று எங்களுக்காக பேசப்படுகின்ற இந்த தொல்பொருளிடம், இன்று நீங்கள் கதிர்காமத்துக்கு அல்லது நீங்கள் ஜெயிலானிக்கு போனீர்களானால், ஜெயிலானியில் தொல்பொருள் ஆய்வு நிலையத்தை போட்டு அங்கு இரவு நேரம் தங்க முடியாது.
இந்த ஜெயிலானி என்று சொல்லுகின்ற இடம் அல்லது தப்தர் ஜெயிலானி என்பது முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் வந்து தவம் இருந்த இடம் என்று சொல்லி எங்களது வரலாறுகள் எங்களது எழுத்துக்கள் பேசுகின்றன. ஆனால் நாங்கள் அங்கு செல்வது சிறுக்கென்று கூறுகின்றோம், அல்லது அங்கு செல்வது சரியா பிழையா என்று நாங்கள் கேட்கின்றோம். உனக்கு அது சரியா பிழையோ அது வேற விஷயம். உனது கிட்டத்தட்ட 800 வருட வருடவரலாறுக்கு உட்பட்ட அல்லது 500 வருட வருடவரலாறுக்கு உட்பட்ட அல்லது அதற்கு மேற்பட்ட வரலாறு அதனோடு தொடர்பு பட்டதாக இருக்கின்றது. சிங்கள பௌத்த பிக்குகளிடம் நீங்கள் சென்று கேட்டு பாருங்கள், குவேனி தனது காலை எடுத்து மறுகாலை வைத்த இடமே அங்கு இருக்கின்ற உப்புக்குளம் என்று சொல்கின்றார்கள். உங்களது பகுத்தறிவு என்ன, எமது பகுத்தறிவு என்ன, மூளையே கலத்திவிட்டு அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியிருக்கின்றது. குவேனி வந்து காலை வைத்ததால் தான் அது வந்தது அந்த மக்கள் நம்புகின்றார்கள், அந்த மக்கள் அதை இன்னும் இது செய்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அவற்றை உடைத்துவிட்டு கை செய்தப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த வகையில் இந்த ஆர்க்கியோலஜி அல்லது தொல்பொருள் என்பது பௌத்த மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எவ்வளவு நிகராக இருக்கின்றதோ அவ்வளவு நிகரான தன்மையை எங்களது முன்னோர்கள் எங்களுக்காக தந்திருக்கின்றார்கள். அதற்கு நாங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மட்டுமல்ல, இந்த ஆர்க்கியோலஜி தொடர்பான விஷயத்துக்கு இன்று நீங்கள் ஆர்க்கியோலஜி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தீர்களானால் அதில் இன்று அரசியல்வாதிகள் வந்திருக்கலாம். அதனது லோகோ அல்லது அதனுடைய லாட்சனை ஒரு தாது கோபமாகவே இருக்கின்றது. ஒரு தாது கோபம் தான் இன்றைய ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டின் லோகோ. அண்மையில் அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள் அதுக்கு ஒரு தமிழர்களையும் முஸ்லீம்களையும் தமிழ் பேசுவர்களை போட வேண்டும் என்ற ஒரு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிப்பதாக குறிப்பிட்டார். அவ்வாறு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு முஸ்லீம்களின் வரலாறு அல்லது மரபுகளை பேசுகின்ற ஒரு தொல்பொருள் அடையாளங்கள் என்ன என்று கேட்டால் நாங்கள் எதை கொண்டு வந்து காட்டுவது? இது இன்றைய எங்களது இந்த ஜியாரங்கள் மட்டுமே, இந்த ஜியாரங்களும் ஏனைய தர்காக்களும் அதில் நடந்த நிகழ்வுகளுமே தவிர வேறு எதுவுமே இல்லை. உத்தியோகபூர்வ குழு ஒன்று அமைக்கப்படுமானால் நாங்கள் அவற்றை பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது. மட்டுமல்ல, எங்களுக்கு தெரியும் இலங்கையில் இந்த சீகிரிய ஒரு மரபுரிமை, சர்வதேச மரபுரிமை இடம், நாங்கள் அவற்றுக்கு சென்று வருகின்றோம், பார்த்து வருகின்றோம். இந்த சீகிரியைக்கு பின்னால் உள்ளது ஒரு முஸ்லீம் நீண்ட வரலாறு. இந்த சீகிரிய பிரதேசத்தில் பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்களின் கூற்றுப்படி கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட மட்பாண்ட பொருட்கள் அரபிகள் இங்குளை போன்று தேநீர் குடித்த எண்ணெய் பாவித்த குவளைகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். 500 மேற்பட்டவை அதை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஓரத்தில் அரபி வந்து குடித்துட்டு போன அங்கு வாழ்ந்ததற்கான வரலாறு இருக்கின்ற சொல்கிறார்கள். இது மட்டுமல்ல, இந்த சீகிரிய ஓவியம் ஒரு நீண்ட காலத்தில் அதன் பொலிவு இழந்த வேளையில் அல்லது அது பொலிவு இல்லாமல் போன வேளையில் அதுக்கான ரசாயன பகுப்பாய்வு செய்ய வந்தவர் ஒரு முஸ்லீம். அவர் இந்தியாவின் தொல்பொருள் துறையிலிருந்து கொண்டு வரப்பட்டார். அவரை இலங்கை அரசாங்கம் கும்பிடாத அளவு அவரை கூப்பிட்டு வந்தது. இலங்கையில் அன்று ஆர்க்கியாலஜி சம்பந்தமான அறிவிக்கவில்லை. அவரைத்தான் நாங்கள் கூறுகிறோம், கான் பகதூர் சனாவுல்லா வந்துதான் இந்த சீகிரியாவில் உள்ள ஓவியங்களை ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி அவற்றை தொடர்ச்சியாக பாதுகாக்க வேண்டும், எவ்வாறு செய்வது என்பதை செய்தார். அது மட்டுமல்ல, இலங்கை தொல்பொருள் துறையில் அதாவது இந்த ரசாயனத்துறை என்பது ஒரு துறை உருவானதற்கு இந்த சனாவுல்லா தான் காரணம். இவ்வாறு எங்களிடம் இந்த தொல்பொருள் சம்பந்தமான அறிவு இல்லாத ஒரு காரணம் மட்டுமல்ல, இந்த தொல்பொருள் மீதான ஒரு வெறுப்புணர்வு எங்களுக்குள்ளே கட்டி அமைக்கப்பட்டதற்கான காரணம் யார்? இந்த தொல்பொருள்களை நாங்கள் ஏன் எதிர்க்கின்றோம்? ஒரு பழைய மரபுகளை நாங்கள் ஏன் பின்பற்றுவதில்லை? இந்த தூய்மைவாதமும் இந்த வெறியான உணர்வும் யாரோ குறிப்பிட்டது போல இந்த சலவை செய்வது ஏனைய சமயங்களில் உள்ள ஒரு குறைந்த சாதியை சேர்ந்தவர்கள் அந்த சலவை செய்வது, அந்த சலவையைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் உடுப்போய் அதாவது அழுக்கை கழுவ கொடுத்தால் அவர்கள் எங்களது மூளையை கழுவி விட்டு போனார்கள். இனி நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த தொல்பொருள் தொடர்பான விடயங்களில் நாங்கள் அவற்றை பாதுகாப்பதற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கின்றது. மட்டுமல்ல, இன்னும் சில மரபுகளையும் பண்பாடுகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக விட்டு வந்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் இந்த யாழ்ப்பாண வைபவமாலேயோ அல்லது மட்டக்களப்பு மாண்மியமோ அல்லது வையா பாடல்களோ அவர்கள் வாய் வழியாக ஒரு புலவர் பாடிய பாடல், அந்த பாடல் 18 நூற்றாண்டில் பாடப்பட்டது, இன்று ஒரு 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 வரலாற்று ஆவணமாக மாறுகின்றது. இந்த மௌலிதிகளை பாருங்கள், இந்த கிதாபுகளை பாருங்கள், எத்தனை லட்சம் வரலாறுகள், எத்தனை பேர் அரசருடைய வரலாறுகள், எத்தனை ஊரில் வாழ்ந்தவருடைய வரலாறுகள், அவற்றை கொண்டு நாங்கள் எரித்துவிட்டு ஏதோ ஒரு சாதனை செய்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த தொகுப்புகளும் இந்த எழுத்துக்களும் தான் எங்களது அடுத்த தலைமுறைக்கான ஆவணங்களாக மாற இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான வரலாறுகளையும்
ஏனையவற்றை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய கட்டாய நிலைமைக்கு இருக்கின்றோம். இதே கொழும்பில் தான், இதே மருதானை பள்ளிவாசலில் தான் எங்களது தொப்பியை பாதுகாப்பதற்கான துருக்கி தொப்பி போராட்டம் 1905 நடந்தது. இதே அளவு என்ன சர்வதேச ரீதியாக முஸ்லிம்களும் பேச்சாளர்களும் வந்து இறங்கினார்கள். ஒரு தொப்பியை அவர் நீதிபதி, நான் நினைக்கிறேன் லோயாட், அவர் போடக்கூடாது என்று சொன்னதற்காக உலகம் பூராக இருந்து வந்த மக்கள் வந்தார்கள். ஆனால் இன்று தொப்பி போடுவது கூடுமா கூடாதா என்று நாங்களே அடித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படி போராடி பெற்ற வரலாறு, எத்தனை முஸ்லிம் தலைவர்கள் போராடி பெற்ற வரலாறு அந்த தொப்பிக்கு பின்னால் இருக்கின்றது. இன்று தொப்பி போடுவது கூடுமா கூடாதா என்று நாங்கள் அந்த தலைவர்களுக்கு, அந்த ஆட்சி செய்தவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு மோசமான பின்னுதாரணம் இல்லையா இது? நாங்கள் யோசிக்க வேண்டும். சமூகம் என்ற அடிப்படையில் இவ்வாறு தான் போராடினார்கள். அது மட்டுமல்ல, நான் இன்னொரு விடயத்தை கூறி முடிக்கின்றேன். அரசியல் தலைவர்கள் இங்கு வந்திருப்பீர்கள், உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இருப்பீர்கள். ஆனால் ஒரு விடயத்தை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இன்று எங்களது அரசியல் தலைவர்களை பார்க்கின்ற போதோ அவர்கள் வாக்குக்காகவோ ஏனையவற்றுக்காகவோ தெரியாது, ஆனால் அவர்கள் இது தொடர்பாக பகிரங்கமாக பேசுவது குறைவாக இருக்கின்றது. இதை பேசுங்கள். 1914 நான் நினைக்கிறேன் சார் பொன்னம்பலம் ராமநாதன் எங்கு கதிரகாமத்தில் உள்ள பால்குடி பாபா தொடர்பாக எழுதுகின்றார். பால்குடி பாபா தொடர்பாக இருக்கின்ற ஆங்கில ஆவணம் சார் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்களுடையது. அதற்கு பிறகு பல்வேறு போராட்டம் நடக்கிறது. இந்த பால்குடி பாபா உங்களுடைய பால்குடி பாபாவா, எங்களுடைய பால்குடி பாபாவா என்கிற போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து வந்தது. 1991 டாக்டர் எம் சி கலீல் அவர்கள் ஒரு கட்டுரை என்று எழுதினார்கள், இது எங்களுடைய பால்குடி பாபா, இந்த வா பாபா என்று சொல்கின்ற மரபே எங்களுடையது என்பதை ஒரு ஆங்கிலத்தில் எழுதினார்கள். இவ்வாறு அரசியல் தலைவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இந்த சார் மாக்கான் மாக்கான் யார், எம் சி கலீல் யார், அதே போன்று பதியுத்தீன் முகமது யார், இவர்களெல்லாம் இந்த மரபையும் பண்பாட்டையும் பாதுகாக்கும் என்று போராடியவர்கள். இன்று நாங்கள் பார்க்கின்றவர்கள் அதிலிருந்து தூரமானவர்களாக இருப்பதற்கான காரணம் என்னவென்று ஒரு பல்கலைக்கழகத்தில் உள்ளவர்களாயில் என்னால் அதனை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த மரபையும் பண்பாட்டையும் பாதுகாப்பதற்கு நாங்கள் இறங்க வேண்டும். அவை ஒரு ஒரு சமய ரீதியாக ஒரு இயக்க ரீதியான அடையாளம் மட்டுமல்ல, மாறாக எமது இருப்பு, எமது அடையாளம், எமது வாழ்வியல், இலங்கைக்கு நாங்கள் செய்த பங்களிப்பும் ஏனையவையுமாக அவற்றை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அவற்றை பாதுகாக்க வேண்டும், அவற்றை தொடர வேண்டும். இறுதியாக ஒரு உரையத்தை கூறி முடிக்கின்றேன். எங்களுக்கு தெரியும் இந்த ஒரு பண்பாடு அல்லது ஒரு நாகரிகம் தொடர்ச்சியாக செல்லுமானால் அதில் உள்ள சில கலாச்சார அம்சங்கள் பேணப்பட வேண்டும். அந்த வகையில் தான் நாங்கள் வீடுகளிலோ கிராமங்களிலோ ஒரு நிகழ்வுகளிலோ காணுகின்ற இந்த பக்கீர் என்று கூட கூடுகின்ற ஒரு சாதாரண எளிமையான கூட்டம். அவர்கள் இன்னும் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது இறைவனுடைய அதிசயத்தில் ஒன்று என்று தான் நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் மிக வறுமையிலும் இன்னும் அந்த தஸ்பீஹ் மணியுடனும் அந்த போர்வையுடனும் அந்த ரபானுடனும் வீடு வீடாக செல்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை இவ்வாறு தெரிவது. அவர்கள் ஒரு சூபிச மரபில் வந்த ஒரு பண்பாட்டை, ஒரு இசையை, ஒரு மரபை கொண்டு செல்கின்ற ஒரு கூட்டம். அந்த கூட்டம் இன்று நாங்கள் ஒரு ஒதுக்கப்பட்ட அல்லது ஒரு சமூகத்திலிருந்து விளிம்பு நிலைக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகமாக நாங்கள் மாற்றியிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் ஈயம் அனிபா அவர்களுடைய பாடல், அந்த இறைவனிடம் கையெழுந்து பாடல், இந்த பாடலினால் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்பது தெரியுமா? இறைவனிடம் கையெழுந்துங்கள் என்ற பாடலினால் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்பதை நீங்கள் தேடி பாருங்கள். அந்த பாடல் ஒரு வசனத்தை தவிர மற்ற அனைத்தும் பொதுவான வசனம். கோயில்களில் எத்தனை கோயில்களில் தேவாலயங்களில் அந்த பாட்டை படிக்கின்றார்கள். ஒரு பாடல் நாங்கள் விரும்பாத அல்லது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கோயிலின் கருவறை வரை செல்கின்றது. இந்த பாடல்களையும் இசைகளையும் பண்பாடுகளையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது. இதற்கான ஒரே தளம் இந்த சூபிகளும் சூபிச மரபும் தான். இது பாகிஸ்தானில், இந்தியாவில் பல்வேறு வடிவங்களில் இருக்கின்றன. ஆகவே அவற்றை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், அவற்றை பின்பற்ற வேண்டும். அவற்றில் தான் எமது வாழ்வும் எமது எதிர்காலமும் எமது ஏனையும் இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. ஜஸாகுல்லாஹ் ஹைர் டாக்டர் முஃபிசால் அபூபக்கர் அவர்களே. I would like to give a 2-minute summary of what he had spoken. He clearly stated he is a senior lecturer in philosophy in University of Peradeniya. The Sufi Council, the Supreme Council of Sufi Tariqa, have a lot of intellectuals with us. There are professors in philosophy. There are doctors, consultants. There are lawyers. There are judges. We have
a great intellectual community for a common cause. The common cause is peace and harmony in Sri Lanka among Muslims and between Muslims and non-Muslims. We are not an organization to make division in Islam. We are an organization, we promote peace. Islam means peace. And throughout the history, as Mufizal Abu Bakr, my friend, explained, that Sufis always promoted love and coexistence. And the proofs for that is our ziyarams and the mizans and the literature and the poetry. These are, you have to look those things in a different aspect. You might have a different view with regard to that, but it carries the history. The Western world want to destroy the history of Islam. That is why they, in the Kabaridipu, and the demolition of ziyaram, which they did in Libya, Iraq, Syria, and all over the world, including Sri Lanka, they want to destroy the history of Islam and history of Muslims. All the ziyarams carry a long history. All the masjids carry a long history. That is what he explained. So it's a beautiful ceremony today. Alhamdulillah, with the barakat of Sheikh Usman Waliullah, we are doing great. Inshallah, we have to strengthen ourselves. We have to be united. We have to form different subgroups, whoever has the specialties in that. So we are ready to do that. And as a doctor, I would do the best for my community. Likewise, there are lawyers, there are professors, as I mentioned, there are intellectuals and thousands of ulamas to back us and thousands of ulamas to prove that whatever we do is authentic Islam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.